இந்தியன் டீம்ல இளம் வீரர்களை பிசிசிஐ கெடுத்து வச்சிருக்கிறதா? பாகிஸ்தானின் முன்னாள் வீரர் வாசிம் அக்ரம் பரபரப்பு குற்றச்சட்டம் முன் வச்சிருக்காரு. T20 வேர்ல்ட் கப் தொடர்ல சாம்பியன் பட்டம் வின் பண்ணும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்தியன் டீம் செமிபைனல் வரைக்கும் போயிட்டு மோசமான தோல்வியோடு வெளியேறியிருக்கு. இந்தியாவின் தோல்வி கூட சகஜம்தான் என்றாலும் 10 விக்கெட் வித்தியாசத்துல இங்கிலாந்து கிட்ட சரணடைஞ்சதுதான் ரசிகர்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொடர்ல இந்தியன் டீமின் பேட்டிங் மிகச்சிறப்பாக இருந்த போதும் கூட பவுலிங் சொல்லிக்கொள்ளும்படி பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல. குறிப்பா அஸ்வின், அக்ஷர் பட்டேல் போன்ற ஸ்பின் பவுலர்கள் எந்த விதமான தாக்கத்தையும் போட்டியில ஏற்படுத்தலைங்கிற புகாரும் இருக்கு. இந்த நிலையில இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய பெரிய குறையை வாசிம் அக்ரம் சொல்லியிருக்காரு. ஆசிய கோப்பை தொடர்ல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இந்தியன் டீம் வீரர்கள் தங்களுடைய வேகத்தை குறைக்கிறாங்க. ஹாவேஷ்கான் IPL தொடரின் போது 145 கிலோமீட்டர் வேகத்துல தொடர்ச்சியா பவுலிங் பண்ணாரு. ஆனா ஒரே வருஷத்துல அது 130 முதல் 135 கிலோமீட்டர் வேகத்துக்கு குறைஞ்சிருக்கு. இது பத்தி பிசிசிஐ விசாரணை நடத்தியே ஆக வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் IPL தொடர்ல இளம் வீரர்களின் சம்பளத்துக்கு ஒரு வரம்பு வைக்க வேண்டும். அப்பதான் நல்லா விளையாடினால் மட்டுமே பணம் கிடைக்கும் என்பதையும் புரிஞ்சுப்பாங்க. எனக்கு 24 கோடி சம்பளம் கொடுத்தா நான் ஏன் சிரமப்பட வேண்டும்? என்னுடைய செயல்பாடுகள் குறையத்தானே செய்யும். இதுக்கு பிசிசிஐ தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் வாசிம் அக்ரம் பேசியிருக்காரு. இதே வாசிம் அக்ரம் தான் நேற்று IPL தொடர் மீதும் புகார் சொல்லி இருந்தாரு. IPL தொடர் மூலமா இந்தியன் டீம் நிறைய பலன்களை பெற்று இருக்கணும் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. ஆனா அது முற்றிலும் தவறானது. இந்தியன் டீம் முதல் முறையா 2007 T20 வேர்ல்ட் கப் தொடரை வின் பண்ணுச்சு. IPL தொடர் 2008 இருந்து தொடங்கப்பட்டது. எனவே IPL தொடங்கியதுல இருந்துதான் இந்தியாவின் T20 உலகக்கோப்பை கனவும் தகர்ந்துட்டு வருது. இந்திய வீரர்கள் வெளிநாட்டு தொடர்களில் பங்கேற்று விளையாடினால் உலகக்கோப்பையில ஈஸியா வெளிநாட்டு களங்களை சமாளிக்க முடியுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. இந்தியன் டீம் IPL மட்டுமே நம்பி இருந்ததுன்னா அது இந்தியாவின் பின்னடைவுக்கும் பெரிய காரணமா அமையணும் வாசிம் அக்ரம் சொல்லியிருக்காரு. சர்வதேச அரங்களை இந்தியன் டீம் ஒவ்வொரு முறையும் சொதப்பும் போதெல்லாம் ரசிகர்களின் கவனம் முழுக்க IPL பக்கம் திரும்புது. அந்த வகையில இந்த முறையும் பும்ரா, ஜடேஜா போன்ற வீரர்கள் காயமடைந்ததற்கு IPL தான் காரணம் என விமர்சனங்களும் வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து 2 மாசம் IPL விளையாடக்கூடியவங்க சர்வதேச போட்டிகள்ல ஒரு தொடர்ல விளையாடினாலும் உடனே ஓய்வு கேட்கிறாங்கன்னு ஏற்கனவே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது.